கடாய் நல்லா சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கம்மா, எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன ஸ்டார் பூ, 3 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, இதை 3 சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 பீஸ் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து நீங்கள் இஷ்டப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். முந்திரி வந்து நல்லா ஒரு பொன்னிறமாக வரணும், அது வரல இதை வதக்கிடுங்க. பாருங்கள், முந்திரி வந்து இந்த அளவுக்கு நல்லா செவந்து வர டைமில் 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப நேரம் வதங்க வேண்டியது இல்லை. கூடவே 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து இதை போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீள நீளமாக, இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஃபஸ்ட்டு. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து எவ்வளோ ஈரல் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெலாம் எடுத்துக்கங்க. நான் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன், அதனால் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்க்குறேன் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம். இது கூடவே ஒரு சின்ன தக்காளி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. சில டிஷ்ஷுக்கு வந்து வெங்காயம் தக்காளி வதக்க வேண்டியதே வராது, கம்மியாக வதக்கினா போதும். ஒரு சில டிஷ்ஷுக்கு வந்து நல்லா வதக்கணும். பாருங்கம்மா, தக்காளி சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ இது கூடவே நம்ம, நான் வந்து 1/2 கிலோ கல்லீரல் வாங்கியிருக்கேன். கல்லீரல் வாங்கி நல்லா கழுவி இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து அதிகமாக வேணுன்னா முன்னாடி நம்ம சொல்லி வச்சுட்டோமா அதிகமாக அவங்க எடுத்து வச்சுருவாங்க. இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ ஈரல் சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்கம்மா. ஈரலோட கலர் மாறணும், அது ஒரு நல்லா வதக்கிடுங்க ஃபஸ்ட்டு. கல்லீரலாக இருந்தாலும் மண்ணீரலாக இருந்தாலும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள், நான் வந்து நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியிருக்கேன். இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த ஈரல் வறுவலுக்கெலாம் வந்து காரம் அதிகமாக இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும், மீடியமான அளவில். ரொம்ப காரம் கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ஓரளவுக்கு காரம் நல்லா கரெக்டான அளவில் இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு வந்து அதிகம் தண்ணி சேர்க்காதீங்க, கொஞ்சம் சேர்த்தாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும், ஏன்னா ஈரல் வந்து நல்லா வெந்துடும். அதனால் வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா நீங்கள் வந்து 1/4 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். வறுவல்ன்றதுனால அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம், இதிலே வந்து வெந்துடும். இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. நடுவில் எடுத்து எடுத்து நல்லா கிளறி விடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிருக்கு. பாருங்கள், நடுவில் எடுத்து எடுத்து கிளறி விடணும், அப்படியே விடக்கூடாது. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, அதிகமாக வேண்டாம், நீங்கள் தேவையில்லைன்னா கூட விட்டுடலாம். இப்போ இது ரெண்டும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருங்க. பொடியை நறுக்கின கொத்தமல்லி, அவ்வளோதாம்மா. நல்ல ஒரு டேஸ்டான, ரொம்ப ஈஸியான மட்டன் ஈரல் வறுவல் ரெடி.